வெல்கம் டு எஸ்பி தமிழ் இன்ஃபோ சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பாலைக்கீரை குழம்பு. பாலைக்கீரை குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். ஒரு கத்தை பாலைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் துவரம்பருப்பு, ஒரு பெரிய தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 10 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் அரை டேபிள்ஸ்பூன், 5 பச்சை மிளகாய், தேவையான அளவு மஞ்சள் தூள், சாம்பார் பொடி 2 டேபிள்ஸ்பூன், மிளகாய் பொடி 1 டேபிள்ஸ்பூன், புளி வந்து நெல்லிக்காய் சைஸ்க்கு ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். 3 வரமிளகாய், தாளிப்புக்கு கடுகு 1/2 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன், 1/4 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 2 பொட்டேட்டோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் தான் வச்சுருக்கேன் நான். குக்கரில் பருப்பு, நீ கேஸ் ஆன் பண்ணல, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கீரையை போட்டுக்கலாம் நம்ம. கீரை போட்டாச்சு. அடுத்தது பூண்டு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து நான் இன்றைக்கி வந்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். குக்கரை மூடிடலாம். இப்போ குக்கர் மூடியாச்சு. நம்ம இப்போ கேஸ் ஆன் பண்ணிடணும். கேஸ் ஆன் பண்ணி 5 விசில் வந்துட்டோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 விசில் வந்து நான் பாலக்கீரையை எடுத்து வச்சுட்டு பாருங்க, மாற்றி வச்சுட்டேன். இப்படி நல்லா வெந்து மத்தில் கொஞ்சம் கடைஞ்சிக்கோங்க. இதுவும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பில் குண்டான வச்சுக்கோங்க, ஃப்ரை பண்ணிடலாம் நம்ம. இப்போ சூடாயிருக்கும், எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாயிருக்கும். எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம இப்போ சீரகம், உளுந்து, கடுகு 3 போட்டுடலாம். பொரிஞ்சிட்டோம். பொரிஞ்சதுக்கப்புறம் பொரிஞ்சிருச்சு. 3 காஞ்சி மிளகாய், நான் வந்து கொஞ்சம் தாளிக்கு இருக்க 1/2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நம்ம ஃபஸ்ட்டே போட்டோம் பாலக்கீரையில், அதனால தான் 1/2 வெங்காயம் எடுத்துருக்கேன். 2 செகண்ட் நல்லா வணக்கி விட்டுருவேன். வணக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பட்டடாவை போட்டிருக்கேன். பட்டடா போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி போனோம்னா பட்டேட்டா போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் வருதுன்னு சொல்லுங்கள். பாலக்கீரை நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விடுங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. வணக்கிட்டு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள், சாம்பார் பொடி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டு
பாலக்கீரையும் ஊத்திக்கலாம். அடுத்தது புளி ஊத்திக்கலாம். புளி ஊத்தி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். ஏன்னா நம்ம மசாலா எல்லாம் போட்டுறோம். பச்சை வாசம் அடிக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிருங்க. 5 நிமிஷம் ஆயிருச்சு. வாங்க திறந்து பார்க்கலாம். பாருங்க நல்லா கொதி வந்திருச்சு. பாருங்க நல்லா கொதி வந்திருச்சு. இந்த டைம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிரலாம். ஆஃப் பண்ணிட்டு வேற பவுலுக்கு மாத்திடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற பவுலுக்கு மாத்தியாச்சு. சுவையான பாலைக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.